கோவை நகர பகுதியில் சுற்றி வரும் காட்டு யானை குறித்த தகவலை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் சையத். இந்த யானை வந்து தர்மபுரியில இருந்து பிடிச்சு நம்ம பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய வரகளியாறு யானைகள் முகாமுக்காக கொண்டு வந்துட்டாங்க பயிற்சிக்காக. அதுல இருந்து தப்பிச்சு வந்த யானை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பொள்ளாச்சி நம்ம பொள்ளாச்சி நகரத்துக்கு பகுதியில் உள்ள அந்த ஜமீன் ஊத்துக்குழி அந்த காளியாபுரம் அதெல்லாம் கடந்து இப்ப நம்ம மதுக்கரை தாலுக்காவிற்குட்பட்ட பிள்ளையார்புரம் அப்படின்ற இடத்துல வந்து இப்போ சிறிது ஓய்வுல இருக்கு அந்த யானை. இதுல என்னன்னா இந்த யானை வந்து எந்த ஒரு மனிதர்களையும் தாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பயணிக்கல, அது ஒரு காட்டை தேடி பயணிக்கும். அந்த காட்டை தேடி பயணிக்கக்கூடிய யானைக்கு நம்ம இங்க இருக்கிற வனத்துறை வருவாய்த்துறை காவல்துறை அப்புறம் தன்னார்வலர்கள்லாம் வந்து அதோட பயணத்துல மக்களுக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது இருக்காங்க. இதுல குறிப்பா பொதுமக்களுக்கு தான் நம்ம ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். ஏன்னு கேட்டா இந்த யானை அப்படின்றது அது எங்க எந்த பக்கம் மைக்ரேட்டா எப்படி போகும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு வனத்தை அடையணும் அப்படின்னா இடையில நகர பகுதிகள் இருக்குது. குறிப்பா இப்ப இருக்கிற இந்த பிள்ளையார்புரம் கூட மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதியில் தான் இருக்குது. அப்போ இந்த ஒரு ஒரு தகவல் வந்து யானை வருது அப்படின்றது மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டா அவங்க பகுதி பக்கம் வருது அப்படின்னு தெரிவிச்சுட்டா அந்த மக்கள் வந்து இதுக்கு என்ன ஒரு ஒத்துழைப்பு செய்யணும்னு கேட்டா வெளியில வராம இருக்கணும். அதே நேரம் அவங்க வந்து இதை வந்து போட்டோ எடுக்கிறது இதை இதை சுத்தி வந்து வேடிக்கை பாக்குறது இந்த பொதுமக்கள் வந்து காவல்துறைக்கும் வனத்துறைக்கும் மற்ற துறைகளுக்கு இடைஞ்சல் இல்லாம ஒத்துழைப்பு கொடுக்கறதுன்றது இந்த மாதிரி விஷயம் தான். அவங்க உயிரும் பாதுகாக்கப்படும். அதே நேரம் ஏன்னா ஒரு பெரிய உயிரினம் யானை அப்படின்றது ஒரு நகரத்தை கடந்து காட்டுக்குள்ள செலுத்துறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க் தான் வனத்துறைக்கும். அதனால உங்களோட ஒத்துழைப்பு இதுல ரொம்ப முக்கியமானதா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நம்ம சின்ன தம்பின்னு ஒரு யானை கூட நம்ம அதே பகுதியில் விட்டோம். அது அந்த பொள்ளாச்சி பகுதியில எல்லாம் கடந்து வந்தது நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறோம். இப்ப ஏன்னா அது அந்த யானையும் மனிதர்கள் எல்லாம் தாக்கல. அது மாதிரி இது வந்து தன்னுடைய வாழ்விடத்தை தேடிதான் தெரியுது அவளுடைய மற்றபடி எதிர்வினை செய்யணும் அப்படின்ற நோக்கம் இந்த பேருயிர்களுக்கு இல்லை அப்படின்றது ஒரு பெரிய உதாரணம். ஏன்னா அது கடந்து வந்த பாதை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தூரம் பயணிச்சு வந்திருக்கு. அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் கடந்து எவ்வளவு மனிதர்களை கடந்து அங்குள்ள பொது சொத்துக்கள் எல்லாம் கடந்துதான் அது வந்திருக்கு. ஒரு சில இடங்கள்ல சிறு சிறு இடர்பாடுகள் ஏற்பட்டிருக்கு. வழியில வரும்போது ஒருத்தர் காது கேட்காத ஒருத்தர் அந்த பக்கம் போனதுனால அவர் லேசா அவரு அது கூட தாக்கணும் அப்படின்ற நோக்கத்துல இல்ல அவர் தள்ளி போகன்ற அளவு மாதிரிதான் அது லேசா இது பண்ணிட்டு போன மாதிரிதான் இருக்கு. அவருக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. இது மாதிரி அந்த பேருயிர்கள் ஏதோ வழி தவறி வந்துடுச்சு அதுவும் வாழ்வை தேடிதான் பயணிக்க போகுது அதோட வாழ்வாதாரத்தை தேடிதான் பயணிக்குது அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து அதுக்கான ஒரு பாதுகாப்பு அப்படின்றது நம்ம வெளியில வராம மற்ற துறையினருக்கு வனத்துறைக்கும் வருவாய்த்துறைக்கும் காவல்துறைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து உள்ள இருக்கிறத முக்கியன்றத பொதுமக்களுக்கு நாங்கள் கேட்கிறோம்.